ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, நம்மளுடைய இந்த ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படின்னு வருது, அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸில், அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறதுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோன்னா வருது. அதில் வந்து பார்த்தோன்னா மெயினான ஒரு சில ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா விஷயங்களும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எதுக்காக வருது, அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணுறதுன்றத வரைக்கும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம பிரஸ் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா இதுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது ஆட் ஸ்பெண்டிங் வருது இல்லையா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா அந்த ரீசனை வச்சு வந்து பார்த்தனா அதை எப்படி சால்வ் பண்றது, அந்த ஆட் ஸ்பெண்டிங் வரதுக்கான அந்த ப்ராப்ளமை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட் ஸ்பெண்டிங் வரதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தனா ஒரு 7 ரீசன்ஸ் வந்து பார்த்தனா கொடுத்துருக்காங்க, ஏன் ஆட்ஸ் வந்து பார்த்தனா பெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தனா கரெக்டாக செட்டப் பண்ணல அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன, நம்ம அக்கௌண்ட் கரெக்டாக செட்டப் பண்ணலனா நம்ம அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கூட வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மறக்காமல் வந்து பார்த்தோன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இதில் முக்கியமாக ஒரு லைன் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விதமான இன்ஸ்டாகிராம் ஆட்ஸும் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரன் ஆகுது. எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா டெலிவர் ஆகிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் மேனேஜர், அதாவது ஆட்ஸ் மேனேஜரில் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா ரன் ஆகுது. அதனால் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் கூட வந்து பார்த்தோன்னா லிங்க் ஆகி இருக்கணும். அதாவது இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருப்பேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுங்கள், லிங்க்கை கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். சரி, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அடிப்படையாமல் இருக்கலாம். அதாவது ஆட்ஸ் இதுக்கு கீழே, அதாவது வந்து பார்த்தோன்னா அதை ஒபே பண்ணாமல் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணுறது, என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் அஃபன்ஸ் அந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்த்தோன்னா போட முடியாது. அந்த மாதிரி போடுறது மூலமாகவும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா பெண்டிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு லோகோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உடைய லோகோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் போட முடியாது, ஃபேஸ்புக் லோகோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டட் கண்டென்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பெண்டிங் ஆகிறதுக்கான ரீசனும் இதுவும் ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக ஆட்ஸ் மூலயமா வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு சில போஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அந்த போஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு சோஷியல் வயலன்ஸ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணுற மாதிரியான போஸ்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தோன்னா பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நம்மள வந்து பார்த்தோன்னா ஆட்ஸில் போடுறோம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்களை ஆட்ஸ் போட்டால் நம்மளால் வந்து பார்த்தோன்னா அந்த ஆடில் வந்து பெண்டிங் தான் வந்து பார்த்தோன்னா காட்டும். அது வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஆடாக வந்து பார்த்தோன்னா போட முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்கரெக்ட் ஆட் ஃபார்மேட், ஆடுடைய ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா இன்கரெக்டாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களா, அந்த ஆடில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஆட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் வீடியோ ஆட்ஸ் போடுவோம், அந்த மாதிரி போடும்போது அதோடைய ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா சரியாக இல்லாமல் இருக்கலாம். அதனாலேயும் வந்து பார்த்தோன்னா ஆட்ஸ் பெண்டிங் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்கு மேலே இவங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்ஸ் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனக்கு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், அவர் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் போட்டேன் ப்ரோ, மாற்றி போட்டுட்டேன் ஆனால் வரலை அப்படின்னு பார்த்து சொல்லியிருந்தார். ஆடே வந்து பார்த்தோன்னா பெண்டிங்லேயே தான் இருக்குது, அந்த ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தார். அது எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ஆடியை வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணணும். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசப்மிட் பண்ணுறதுக்காக, ரிவ்யூவை ரீசப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. ரெக்வஸ்ட் ரிவ்யூ ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்ம். இந்த ஃபார்மை நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் கொடுத்தா போதும். இதை நம்ம சென்ட் கொடுக்கும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம ஆட்ஸில் எந்த விதமான வயலன்ஸும் இல்லாமல்
இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனான ஐ ஆம் ரிஃபரிங் டு திஸ் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒருவேளை நம்ம ஆட்ஸில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுக்காம அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம கொடுக்கும் போது நெக்ஸ்ட் ஆட் போடுறதுக்கான அப்பேல வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுப்பாங்க. இது மூலயமா வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு காமனாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனில் நம்ம வந்து பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா மணி சென்ட் பண்ணிவிடுவோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே நம்ம மணி பே பண்ணிவிட்டு அப்புறமும் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனில் அந்த இருக்க அந்த ஒரு பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து அது அப்பியர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒருவேளை நம்ம காசு வந்து பார்த்தோம்னா வேஸ்ட்டாக போயிடுச்சோ அப்படின்ட்டு வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே இருக்க கமாண்டை வந்து பார்த்தோன்னா எனக்கு கமாண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் போய் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா அங்கேயே தான் இருக்குது, ஆனால் லேட்டாக வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா காட்டும். இதுதான் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிறைய பேர் இதில் டவுட் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மெம்பர்ஸாவது அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா என்கிட்ட கேட்டிருப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.